Good morning. Welcome to Market Today by ECTRA, Arulrajhan. Today is 6th October 2023. So, you know, pre-market information. நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது சற்றே வலுக்குறைந்து முடிஞ்சிருக்கிறது. நம்ம பார்க்கலாம், டவ் ஜோன்ஸ் 0.04%, S&P 500 0.13%, நாஸ்டாக் 0.12% அப்படின்ற அளவில் ஒரு வீக்னஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுவே ஏஷியன் மார்க்கெட்டில் இது எப்படி கேரி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நிக்காய் ஜப்பானோட சந்தை மட்டும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறது. மற்றபடி மீதி இருக்கிற முக்கியமான மற்ற சந்தைகளான ஹாங்காங்கோட ஆங்ஸங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை போன்றவை எல்லாம் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருப்பதை நம்ம பார்க்கணும். அதனால இது வந்து ஒரு இறக்கத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு புல்பேக் ரேலிக்கான ஒரு அறிகுறியாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதை ஒட்டி நம்முடைய நிப்டி எப்படி இருக்கலாம் அப்படின்றத கிஃப்ட் நிப்டி வச்சு நம்ம பார்க்குறோம். கிஃப்ட் நிப்டி இஸ் மார்ஜினலி அப். அதனால இன்னைக்கும் வந்து நேற்றுக்கும் ஒரு மார்ஜினலி கேப் அப்ல இருந்தது நம்ம பார்த்தோம். அந்த கேப் அப் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆச்சு, ஆனால் தொடர்ந்து பெருசாக ஏறல. அதே மாதிரி இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஒரு மார்ஜினல் கேப் அப் இருக்கு. ஸோ இதுவும் சஸ்டெயின் ஆகுமான்றது நம்ம பார்க்கலாம். முக்கியமான சில ஈவெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு இருக்கிறதுனால அதை ஒட்டி சந்தையினுடைய நகர்வு இருக்கும். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம். 19,250 அப்படின்றத சப்போர்ட் ஆகும், 19,750 அப்படின்றத ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த ரேஞ்ச்குள்ளே நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படின்றது 19,250, இட் லுக்ஸ் லைக் பிட் ஸ்ட்ராங் சப்போர்ட். அது சஸ்டெயின் ஆகும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் மாற்றம் இல்லை, தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்க அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இது ஒரு 3000 புள்ளிக்கான ரேஞ்ச், சப்போர்ட் லெவல் 43,600, ரெசிஸ்டன்ஸ் 46,500, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றதுல முக்கியமான சில மாற்றங்கள் இன்னைக்கு நிகழ்ந்துருக்குது நம்ம பார்க்குறோம். 10-year பாண்ட் இல்ல பெரிய மாற்றம் இல்லை, 4.72% ஒரு சின்ன ஒரு இறக்கம் மட்டும் பார்த்தோம். அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ்லையும் பெரிய மாற்றம் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு சின்ன இறக்கம்ன்றது சந்தைக்கு சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கலாம். 106.39 இருக்குது. ஆனால் குறிப்பாக பிரண்ட் குரூடோட விலை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு முன்னாடி பெரிய ஸ்பர்ட் ஆனது பார்த்தோம் இல்லையா, இட் வெண்ட் அப் டு 94, 95, 96, 97 கிட்ட வரைக்கும் கூட ஒரு ஹை கிட்ட போயிட்டு, அதன் பிறகு இப்போ வந்து 84.57 அப்படி பெர் பேரல் அப்படின்ற விலையில வியாபாரம் ஆயிட்டு இருக்குது. இந்திய சந்தைக்கு பொருளாதாரத்திற்கு ரொம்ப சாதகமான ஒரு நிகழ்வாகும். கோல்டுல பெரிய மாற்றம் இல்லை, $1,823 பெர் அவுன்ஸ் அதிலே வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. அதாவது இது வந்து ரெண்டு ட்ரெஞ்ச் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2050 கீழே விழுந்து 1900 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தது, பின்னொரு $100 கிட்ட போய் விழுந்து $1,800 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள இப்போதைக்கு வியாபாரம் ஆயிட்டு வருது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் தொடர்ந்து அந்த வலிமை குன்றுதல்ன்றது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. ஏன்னா 83 மேலே போயாச்சு, தொடர்ந்து 83 மேலே இருக்குது, இப்போ 83.25 இருக்கு. நேற்றுக்கு எனக்கு பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் கூட பொதுவாக சொல்வதாக இருந்தால் வலிமை குன்றிதான், அதாவது ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக வலிமை குன்றி காணப்படுவதை மீண்டும் இது ஊர்ஜிதம் செய்வதாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த முக்கியமான நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்க போகிற நிகழ்வுனா ஆர்பிஐ மீட் நடக்கும் போது ஒரு 10 வாக்கில் நமக்கு செய்திகள் வர ஆரம்பிக்கும். வட்டி விகித உயர்வு உண்டா இல்லையா, பொதுவான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணப்படும், அதாவது வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த கூட்டம் நகர்த்தப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் ரிசர்வ் வங்கியானது பணவீக்கம் சம்பந்தமான அவங்களுடைய எஸ்டிமேட்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இப்போ 2023, 2024, 2025 இப்படி அவங்க அடுத்த 2 வருடங்களுக்கான அவர்களுடைய கணக்கு அவர்கள் வெளியிடுவார்கள். அதே மாதிரி நம்ம ஜிடிபி குரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பேசுவாங்க. ஏற்கனவே ஆர்பிஐ ஒரு கவலையை தெரிவித்திருந்தது, அதாவது டொமஸ்டிக் சேவிங்ஸோட அளவு கணிசமான அளவு குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்றத ஒரு கவலையோட தெரிவித்திருந்தது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 32%, 33% என்ற அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு சேவிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்து வந்தது, அது இறங்குவது என்பது பொதுவான பொருளாதாரத்துக்கு நல்லது. அடுத்ததாக இந்தியாவுடைய காலாண்டு முடிவுகள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முடிந்த காலாண்டு முடிவுகள் அடுத்த வாரத்திலிருந்து வர ஆரம்பிக்கும். அதுவும் வந்து நமக்கு சந்தையினுடைய போக்கை தீர்மானிக்கலாம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல்ல தான் இருக்கிறாங்க, நேற்றுக்கும் 1864 கோடிக்கு விட்டிருக்கிறார்கள். அதே சமயம் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து 521 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்றைய ஒப்பிட்டு பார்க்கும்போது எஃப்ஐஸோட செல்லிங்கோட அளவு
கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. ஏன்னா முன்னாடி 4000 கோடிக்கு மேல வித்தாங்க, 1800 கோடி. அதனால ஒரு விற்பனையுடைய வீச்சு குறைஞ்சிருக்கிறதா நம்ம பாக்குறோம். அது ஒரு புல்பேக் ராலிக்கு வழிவகுக்குமா? அதே மாதிரி அவருடைய ஷார்ட் பொசிஷனோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றதும் ஒருவேளை ஷார்ட் கவரிங் என்பது நடக்குமா அப்படின்றதை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி ட்ரேடர்ஸ் அவங்களுக்காக மண்டே டு ஃப்ரைடே 11 மணிக்கு நம்ம இதை நடத்துறோம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிஃப்டி ட்ரேடர்ஸ் பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸாக இருந்தால் கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு கேப் அப் நடந்து ஒரு ஸ்பின்னிங் டாப், அதனால ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கிறதா கூட எடுத்துக்கலாம். என்ன, அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு ஆக்சன் இருந்ததுனால ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரீபவுண்ட் அப்படின்றது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வலுவாக தடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு 19,800 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வலுவான தடுப்பாக நம்ம வச்சிருக்கிறோம். அதனால இப்போதைக்கு அந்த ரேஞ்ச் அப்படின்றது ஒரு 500 புள்ளிகளுக்கிடையே சப்போர்ட் 19,300 மேல ரெசிஸ்டன்ஸ். டெக்னிக்கலா பார்க்கும்போது 19,800 இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் ஒரு புல்பேக் ராலிக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமே நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.